தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். வெறும் 24 நாளில் நீங்கள் போடக்கூடிய பணம் டபுள். எஸ், அது வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் என்ட்ரு மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு 10 ரூபா போடணுமோ, 20 ரூபா போடணுமோ, எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். வெறும் 24 டேஸில் உங்களுடைய பணம் டபுளாக வந்து கிடைக்கும். இது 100% கேரண்டி. நான் வித் ப்ரூஃபோடு வந்து காமிக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்புடைய பேர் என்ன தெரியுமா? வண்டு முருகன் அன்கோ. இந்த மாதிரி எக்ஸ்வைசரில் எக்கச்சக்கமான ஃபேக் ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ப்ளே ஸ்டோரில் இருந்தால் அது நம்பிக்கையான ஆப் அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரியான ஆப்பாக வேணாலும் இருக்கலாம், ப்ளே ஸ்டோரில் இருந்தால் வைரஸ் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களால் மட்டும்தான் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து கண்ட்ரோல் பண்ணுமே தவிர அவங்க உங்களை ஏமாத்துறாங்களா, பணத்தை வந்து உங்ககிட்ட இருந்து கொள்ளடிக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் வந்து யாருமே செக் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் இருந்தாலுமே அது ஏமாற்றக்கூடிய ஆப்பாகவும் இருக்கலாம். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. டெல்லியில் 11 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 11 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2-3 ஆப்ஸை வந்து ப்ளே ஸ்டோரில் வச்சிருக்காங்க. அதாவது கம்பெனியை ரன் பண்ணியிருக்காங்களாம். என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி பிளான், பவர் பேங்க், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனியை வந்து ஆன்லைனில் அதாவது வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் டாப் ட்ரெண்டிங் 4-5 கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் மூலிமா மக்கள் கிட்ட இருந்து ஓவராலாக பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கடந்த 2 மாதத்தில் மட்டுமே 150 கோடி ரூபாயை 500,000 பேர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது எம்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கீம் மாதிரி தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் மூலிமா இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு கமிஷன் தரோம், இந்த மாதிரி சொல்லி 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 சொல்லியே பார்த்தீங்கன்னா 150 கோடி வெறும் 2 மாதத்தில். எஸ், இந்தியா இஸ் எ புவர் கண்ட்ரி. ஆனால் 150 கோடியை 500,000 பேர்கிட்டருந்து எங்களால் எடுக்க முடியும். இது பேர் கொள்ளை கிடையாது, மக்களாக போய் பணத்தை கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை வந்து நானும் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் அப்படி இருந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய மோசடியாக வந்து போயிருக்கு. தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் வந்து இதனால் வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க. பட் எத்தனை பேர் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்றது எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. பட் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பின்னாடி எந்த நாடு இருக்குது, எந்த இருக்குது, எல்லாமே வேறாங்க. இன்றைக்கி தேதியில் நான் போய் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ண முடியும், ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ண முடியும், அந்த ஆப்பை உங்ககிட்ட நிறைய பேர் மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும், நானே யூடியூப்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா பணம் டபுள் ஆகிடுது, உங்களுக்கு வட்டி மாதம் மாதம் வந்து வந்துடும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லி 10 பேருக்கு கொடுப்பேன். என்ன வேணாலும் வந்து பண்ண முடியும். ஆனால் உங்ககிட்ட இருந்து பணத்தை என்னால் ஈஸியாக உங்களையே கொடுக்க வைக்க முடியும். நான் கொள்ளடிக்க மாட்டேன், உங்களை ஹேக் பண்ண மாட்டேன், உங்கள் அக்கௌண்ட் வந்து எடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். உங்களையே பணத்தை கொடுக்க வைக்க முடியும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கில்லாடியாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 10 ரூபா போடுங்க, கேம் விளாடுங்க, உங்களுடைய அறிவை வந்து யூஸ் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான ஆப்ஸ் இந்த மாதிரி வந்து கொட்டி கடக்கு. நானே நிறைய பேர் இது வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை பற்றி வந்து பேசுகிறாங்க, பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு சில டைம்லாம் கோவம் வரும். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, யூடியூப்பில் தெரியாமல் அப்லோட் பண்ணுறாங்க, இது ஒரு பிரச்சனையாக இருந்தால் இந்த சைடில் ஒரு சில யூடியூபர்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு இன்கம் வந்து கம்மியாக தான் வருது யூடியூப்பில். பட் அப்படி இருந்தாலுமே ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கூட பண்ணாமல் ஒரு ஆப் என்ன ஆப் ஏது ஆப் அப்படின்னு கூட பார்க்காம அது எந்த ஆப்பாக இருந்தாலுமே சரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காசு வந்துடும், மேலே ஏறினா வாங்கினீங்கன்னா காசு வந்துடும்ன்றது போல் நிறைய பேர். ஏன்னா பணத்தை வாங்க வைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், உங்களை வந்து ஏமாற்ற வைக்கணுன்னா உங்களுடைய ஆசையை தூண்டணும். அந்த விஷயத்த தான் இவங்க எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயத்த நிறைய பேர் வந்து சொல்கிறதே வந்து கிடையாது. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன, நீங்கள் போனீங்கன்னா பணத்தை வாங்கிடலாம், அப்படியே உள்ளே போனீங்கன்னா பணத்தை வந்து அள்ளிடலான்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இதை நம்பி நிறைய பேர் போய் 10 ரூபாய், 20 ரூபாய், இல்லை 300 ரூபாய், 100 ரூபாய் வந்து போடுவீங்க. அவன் அண்ணின் மாதிரி என்ன பண்ணுறான், ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் கொள்ளடிச்சா தானே தப்பு, நம்ம 10 லட்சம் பேர்கிட்ட 1 ரூபாயாக கொள்ளடிக்கலாம், 10 ரூபாயாக கொள்ளடிக்கலாம்னு சொல்லி கோடிக்கணக்கில் வந்து கொள்ளடிக்கிறாங்க. இது இப்போதைக்கு நிற்கவே நிற்காது, இனிமேல் டிஜிட்டல் ரெவல்யூஷன் இன்னும் அதிகமாக தான் வந்து போயிட்டு இருக்கும், நிறைய ஆப்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் உஷாராக இல்லாத வரைக்கும் கண்டிப்பாக ஏமாந்து போயிட்டே தான் இருப்பீங்க. மேபி யோசிக்கலாம், போனால் 10 ரூபாய் தானே போகுது, 200 ரூபாய் தானே போகுது, 50 ரூபாய் தானே போகுதுன்னு சொல்லி. பட் இது ஃபஸ்ட் ஸ்டெப் தான், இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதன் மூலிமா உங்களை வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கலாம், உங்கள் ஃபோனை ஆக் பண்ண வைக்கலாம். ஒன்று. இரண்டாவது விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட வந்துருது, அந்த டீட்டெயில்ஸ் வச்சு உங்களை எப்படி வேணால் வந்து ஏமாற்ற வைக்கலாம். உங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தானே, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் தானேன்னு சொல்லிட்டு கூட ஏமாற்றலாம், என்ன வேணாலும் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் சேஃபாக இருங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரே விஷயந்தான், உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுமா, தெர் இஸ் நோ ஷார்ட்கட். ஷார்ட்கட் மெத்தடே வந்து கிடையாது. எதுவாக இருந்தாலுமே நமக்கு தெரியணும், உழைக்கணும், அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியுன்றதை தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க. இனிமேட்டு இந்த மாதிரி வீடியோ நான் வந்து போடுறதா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் இந்த மாதிரி நிறைய வந்து போட்டுட்டேன். பட் அப்படி இருந்தாலுமே நிறைய பேர் ஏமாந்துட்டே இருக்காங்க, மனசு கேட்காம தான் இந்த வீடியோ வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு இந்த இஷ்யூவை பற்றி எல்லாருக்கிட்டையுமே பேசுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்க இல்லைன்றதே எனக்கு கவலையே கிடையாது, அட்லீஸ்ட் வாய் மூலமா வந்து பேசுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பிகாஸ் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே செல்ஃபோனை பற்றி தெரியும், டெக்னாலஜி பற்றி தெரியுமானா தெரியறது இல்லை. இந்த மாதிரி விஷயத்தையாச்சும் தயவு செஞ்சு வந்து பேசுங்கன்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பேசுங்கள். ஸோ அவ்வளோதான், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள். அவ்வளோதான், மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.
அண்ட் தயவு செஞ்சு மற்ற யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, அது சின்ன யூடியூபராக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கின்றதுனால சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்புமே என்ன எதுன்னு தெரியாமல் உங்கள் காசு கொடுக்குறதுனால ப்ரமோட் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ்.